ஆன்லைன் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஆகிய ஐந்து இடங்களில் ராகு பலன் தருவார். 3, 11 இடங்களில் பலன் தருவார். 6 நிபந்தனைக்கு உட்பட்டது. மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் ஐந்து இடங்கள், 3, 11 இடங்களில், 6 இடத்தில் நிபந்தனைகளுக்கு உட்பட்டு குரு சுக்கிர தொடர்பை மட்டும் பெறும்போது நல்ல பலன். சனி செவ்வாய் தொடர்பை மட்டும் பெறும் பொழுது தீய பலன். கேந்திர கோண அமைப்புகளில் நல்ல பலன். தர்ம கர்மாதிபதிகளோடு நல்ல பலன். லக்ன சுபர்களோடு நல்ல பலன். இவைகள் அனைத்தும் ராகுவின் தசைகளில் இருக்கக்கூடிய ஒரு நிலைகள். 12 வீடுகள்லேயும் ராகு என்ன பலன்களை செய்யும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆமேடம் இருது சுரா நண்டு கண்ணி 3, 11 குரு சுக்கரன் சனி செவ்வாய் கேந்திரகோணம் தர்ம கர்மாதிபதி லக்ன சுவர்கள் இவைகள் எல்லாவற்றுக்கும் விடையில் என்ன ஒன்று சொல்லுவேன், மேஷம் முதல் கன்னி வரை ராகு இங்கிருந்து இது வரைக்கும் இப்படி ஒரு பலன்லாம் சொல்லுவேன். அதாவது ஏறுகணு இறங்குகணு என்கின்ற அமைப்பில் அப்படியே வந்து கன்னி மேஷத்திலிருந்து கன்னி வரை ராகு நல்ல பலன்களை, துலாம் முதல் மீனம் வரை கேது நல்ல பலன்களை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அமைப்புகளை சொல்லுவேன். முதல்ல ராகு இருக்கின்ற வீட்டின் அதிபதி, வீட்டின் அதிபதி. இணை பார்த்த கிரகம். இந்த அடிப்படையில் தான் ராகு செயல்படுவார். ஆக இங்கே ராகு மேஷத்தில் இருக்கிறார் என்றால், மேஷம் யார் யாருக்கெல்லாம் நல்ல வீடாக அமைகிறதோ அல்லது 3, 11 வீடாக அமைகிறதோ அந்த வீட்டில் ராகு நல்ல பலன்களை செய்வார். இப்போ 3, 11 வீடுகளாக யாருக்கு அமைவார்? ராகு இருக்கிறதுலையே நல்ல பலனை செய்கிறது இதுதாங்க, இந்த வீடு தான். தனுசு மீனம் கூட ரெண்டாவது உபய வீடுகள். ரிஷப வீடு மட்டும்தான் சுக்கரனுடைய வீடு. மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த ஐந்து வீடுகளில் முழுமையான நிலைத்த சுவர்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் தான். இந்த கடகம் கூட சந்திரனின் ஒளித்தன்மைக்கு ஏற்ப மாறுபடும் இல்லையா, சந்திரனின் ஒளித்தன்மைக்கு ஏற்ப மாறுபடும். அதை விட முக்கியம், சர வீடுகளில் பாபருடைய வீடுகளில் தான் அவர் நல்ல பலன்களை செய்வார், சுபருடைய வீடுகளில் செய்ய மாட்டார். சர வீடுகளில் பாபருடைய அமைப்புகள்லையும் ஸ்திர வீடுகளில் சுபருடைய வீடுகள்லையும் நல்ல தன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் ராகு. ஆக ரிஷபராகு மிகுந்த நல்லவன், சுக்கிரனைப் போலவே செயல்படப் போகிறார். அதனையடுத்து தனுசு மீனம்னு சொல்லலாம். ஆனால் முதன்மை நல்லவன் என்பது இங்கே ராகு ரிஷப வீட மட்டும்தான் சொல்லப்படும். ரிஷபம் என்ன? சுக்கரன். சுக்கரனுடைய வீட்டில் குருவோடு இணைந்த ராகு, குருவின் பார்வையில் இருக்கும் ராகு. இந்த அமைப்பு நல்லதுங்க. பொதுவாக இப்போ நான் சொன்ன மாதிரி 3, 11 இடங்களில் அவர் நல்ல பலன்களை செய்வார். அப்போ 3, 11 இடங்கள்ன்றது என்ன? மீன லக்னம், கடக லக்னம். இந்த 3, 11 இந்த மீனத்திற்கும் கடகத்திற்கும் ராகு 3, 11 இடங்களில் நல்ல பலனை செய்வார். நான் வந்து மூல நூல்களில் 3, 6, 11 இருக்குது. 6 இடத்தை மிக கவனமாக நான் தவிர்க்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ 6 இடத்தை ஏன் தவிர்க்கிறேன் இந்த இடத்துக்கே சொல்லுவேன். இங்கே கன்னியால இது தனுசு லக்னத்திற்கு அவர் 6 வீட்டாக வருவார். அப்படியே தனுசு லக்னத்திற்கு இந்த இடத்துல 6 வீடாக வந்து
சுக்கிரனின் பார்வை இணைவு போன்றவைகளை பெற்றுவிட்டாரே ஆனால் அப்படியே இங்கிருந்து சுக்கரன் பார்க்குறான்னு வச்சுக்கோம். கெட்டது குடி என்கின்ற அளவில் ராகுதசை கடுமையான அமைப்புகளை செய்யும். ஆறாம் பாவத்தின் முழு பலன்களை செய்வார். கடன் நோய் எதிர்ப்புகளை கொடுப்பார். இந்த இடத்துல இருக்கிற ராகு முழுக்க முழுக்க சுக்கரனாகவே மாறிவிடுவார். இருக்கும் வீட்டின் அதிபதி இணைந்த கிரகம் பார்த்த கிரகத்தின் தன்மைகளை செய்யக்கூடிய இந்த ராகு இங்கே தனுசு லக்னத்திற்கு, இங்கே குரு இங்கே இருக்க வேண்டாம், இங்கேயே குரு இருந்தாலும் பரவாயில்ல, குரு சுக்கர தொடர்புகளை ஆறாம் இடத்துல வலுத்து செய்வார். அதனால தான் அந்த 3-6-11 நான் கவனமாக ஆறாம் வீட்டை கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்புகளில் சில நிலைகளில் தவிர்ப்பேன். ஆக பனிரெண்டாம் இடம் ஒருவர் நிரந்தரமாக, அதாவது 8 இடம் குடியுரிமை பெற்று அங்கேயே சிட்டிசனாக இருக்கிறதையும், 12 இடம் பொருள் பிழைக்க சென்று திரும்பி வருவதையும் குறிக்கும். 8 இடம் சிட்டிசன்ஷிப், 12 இடம் டெம்பரவரி, அதாவது பிஆர்னு சொல்லுவாங்கள்ல, பர்மனண்ட் ரெசிடென்ஸ், அதுக்கப்புறம் தான் சிட்டிசன்ஷிப்புன்னு நினைக்கிறேன். இது மாதிரியான சில நுணுக்கங்கள்லாம் போக 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 உயர்நிலை வகுப்புகளில் பார்ப்போம். சந்தேகத்துக்கு அப்போ அதற்கேற்றாற் போல் பார்ப்போம். அப்போ இங்கே 12 வீடுகளிலும் ராகு என்பது இங்கே மிதுன ராகுவாக இருக்கின்ற நிலைமைகளில் அப்படியே படிப்படியாக, சரி இங்கே துலாத்துக்கு வந்துட்டோம், விருச்சிகத்துக்கு வந்துட்டோம், 8 இடம் விருச்சிக லக்னமாக இருந்தால் 8 இடம் கூடுதல் சுபத்துவம், நல்ல பலன்கள் தான் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஒட்டுமுனை தாக்குதலோடு குரு சுக்கர தொடர்புகளோடு இருக்கும் பொழுது அவர் இருக்கும் பாவகத்தின் தன்மைகளுக்கு ஏற்ப நல்ல விதமான பலன்களை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். சரி, அடுத்து அப்படியே இங்கே தனுசு லக்னம்னு வச்சுக்குவோம். இந்த தனுசு லக்னம் 7 இடத்தின் பலன்களை செய்வார். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மகர லக்னம். மகர லக்னத்திற்கு எப்போவுமே புதன் 6 இடத்தோடு தொடர்பு கொண்டால் நல்ல பலன்களை செய்ய மாட்டார். அப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 6-12 இடங்களில் இந்த இடத்துல கூடுதல் சுபத்துவமாக இருக்கக்கூடிய ராகு அப்படி ஒன்றும் பெரிய நல்ல பலன்களை செய்ய மாட்டார். இந்த 6-12 நுணுக்கங்களை புரிஞ்சிக்கிட்டால் போகிறோம். பாபருடைய வீடுகள் பாவத் தொடர்புகளாக இருக்கும் பொழுது மட்டுமே 6 இடங்கள் வேறு மாதிரியான 12 இடங்கள் பலன்களை செய்யும். கும்பலக்கணம் 5-11 இடத்து பலன்களை செய்வார். இங்கே சிம்ம லக்னத்தை சொன்னதைப் போல் சனி வலுத்து இருக்கும்போது அமைப்புகளில். மீன லக்னம் 4-10 இடங்கள், மீன லக்னம்னு வந்துட்டாலே 4 இடத்தை இருக்கும் இடத்தின் பலன்களை கெடுத்து செய்வார் அப்படிங்கிறது தான் உண்மை. கடகராகு கடக லக்னமாகவே மேஷ லக்னம் 4 இடத்துல இருப்பார். சுப தொடர்புகள் கண்டிப்பாக வேண்டும். மேஷ லக்னத்திற்கு என்ன பண்ணுவார், கடகராகுவாக இருக்கும் பொழுது தாயை கெடுத்து நல்ல பலன்களை செய்வார். சந்திரனுடைய நிலையை பொறுத்து தாயை எவ்வாறு கெடுக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் விதி. கடகராகு ஓரளவிற்கு சுயமாக இயல்பாக ஆமையடம் எருதுசுரா நண்டுகண்ணி பாடலின் அடிப்படையில் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய 5 இடங்களில் நல்ல பலன்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம். ஆகவே இங்கே கடகராகு நல்ல பலன்களை செய்யக்கூடிய தன்மையில் குரு சுக்கர தொடர்புகளோடு இருக்கும்போது இருப்பார். எந்த நிலையிலும் ராகு செவ்வாய் சனியின் தொடர்புகளை மட்டும் ஒரு சேர பெற்றுவிடக்கூடாது என்பதன் அடிப்படையில் மேஷ லக்னமாக இருந்தாலும் கடக லக்னமாக இருந்தாலும் கூட இங்கே செவ்வாய் சனியின் தொடர்புகளை பெறக்கூடாது. ஆக சரி, அப்போ இந்த இடத்துல ராகு லக்னங்களுக்கு ஏற்றார் போல எப்படி பலன் செய்வார்? ரிஷப லக்னம் 3 இடத்தில் ராகு இருப்பது நல்லது குறிச்சுக்குற தொடர்புகளோடு. செவ்வாய் சனி இங்கேயும் வந்துடக்கூடாது. மிதுன லக்னம் 2 ராகு இருப்பது நல்லது அல்ல. 2 இடம் குடும்பஸ்தானம் இல்லையா, குடும்பஸ்தானம் கெடும். 8 ராகு கேது இருக்கிறது ஒரு நிலை பரவாயில்ல, 2 ராகு இருக்கிறார், குறிச்சுக்குற தொடர்புகள் அவரை காப்பாற்றும். ஒருவேளை தனுசு ராகுக்கு வந்துடுவோம். தனுசு ராகு சுபர் வீட்டில் இருக்கின்ற ராகு. இன்னொரு நிலைத்த அமைப்புகள் இங்கே ஏற்பட போகின்றன. இன்னொரு நிலைத்த அமைப்புகள் ராகுவிற்கு ஏற்பட போகின்றன. என்ன? குருவின் வீடு. இயல்பாகவே நல்லவனுடைய வீட்டில் வந்து உக்காண்டார். இயல்பாகவே நல்லவனுடைய வீட்டில் இருக்கிறார். சுக்கரனுடைய தொடர்பு ஏற்பட்டால் கூடுதல் நன்மைகள். குரு உச்சமானால் அபாரமான நன்மை.
சுக்கிரன் பார்க்கிறார் இன்னும் கூடுதலான நன்மை. அவ்வளோதான், இதைத்தான் குருச்சுக்கர தொடர்புன்னு சொல்கிறோம். எந்த பாவகம் மீன லக்னம் 10ஆம் அதிபதியாக செயல்பட போகிறார், மேஷ லக்னம் 9ஆம் அதிபதியாக தந்தையை கெடுத்து செயல்பட போகிறார், ரிஷப லக்னம் 8ஆம் அதிபதியாக 8ஆம் இடத்தின் சுப பலன்களை செய்ய போகிறார், மிதன லக்னம் 7ஆம் அதிபதியாக நல்ல மனைவியை அந்நிய மனைவியை கொடுக்க போகிறார். வன வாழ்க்கை நல்லா தான் இருக்க போகுது. குருச்சுக்கர தொடர்புகள் அந்நிய மனைவி, வேற்று இன மனைவி, வேற்று ஜாதி, வேற்று மதம், வேற்று மொழி. உங்கள் சொந்தக்கார பொண்ணு இல்லை, உங்களுக்கு வேறு விதமான பருவத்தில் எப்போ வரப்போகுது, அதுக்காக 60 வயசு 70 வயசில் வரும்போது நல்ல மனைவியை கொடுப்பார்னு சொல்ல முடியுமா? பருவம், இடம், சமயம், அதாவது காலம், தேசம், சுருதி, யுக்தி, வர்த்தமானம் என்பதன் அடிப்படையில் ராகுவை வயதிற்கேற்றாற்போல், போக காரகன் இல்லையா, வயதிற்கு ஏற்றாற்போல் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. அதன் அடிப்படையில் பாவகம் எந்த பாவகத்தில் எந்த வீட்டில் அவர் அமர்ந்திருக்கிறார் என்பதை பொறுத்து. கடகம் இங்கே 6ஆம் இடம். நான் இப்போது சொன்னதைப் போல கெட்டது குடி என்பதைப் போல கடகத்தின் 6ஆம் அமைப்பில் சுக்கரனோடு இருக்கிறார். நான் கெடுபலன்களை தரப்போகிறார், 6ஆம் இடத்தின் கெடுபலன்களை தரப்போகிறார், கடனாளியாக்கப் போகிறார், கடனிலேயே வாழக்கூடிய ஒரு அமைப்புகளை கொடுக்கப் போகிறார். சிம்மம் 5ஆம் இடம் சில பல அமைப்புகளில் குழந்தைகளை பற்றிய வருத்தங்களை கொடுத்தாலும், ஆண் வாரிசு தடையை கொடுத்தாலும் நன்மைகள் இருக்கப் போகின்றன. கன்னி 4ஆம் இடத்தின் அமைப்புகளை கெடுத்து நல்ல பலன்களை செய்ய போகிறார். இப்படியே புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்படியே தெல்ல தெளிவாக ராகு நமக்கு என்ன பலன்களை செய்வார் அப்படிங்கிறத மிக உறுதியாக நம்மால் சொல்ல முடியும். அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல பலனாக கண்டிப்பாக இருக்கும். சரி, அடுத்து சிற வீடுகளில், அதாவது சனி செவ்வாயின் சிற வீடுகளில், செவ்வாயின் சிற வீட்டில் சனியின் பார்வை, சனியின் சிற வீட்டில் செவ்வாயின் பார்வையோடு அவர் இருக்கக்கூடாது என்ற விதி இங்கே முதன்மையாக செயல்படும். அப்போ சனி பார்க்கக்கூடாது, செவ்வாய் இருக்கக்கூடாது கும்பத்தில், அவ்வளோதான். இதை எப்படி வேணுமானாலும் போட்டுக்கோங்க. சனி பார்க்கக்கூடாது, செவ்வாய், ஆக சனி 10ஆம் பார்வையாக பார்க்கக்கூடாது, செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்கக்கூடாது. ஆக கும்ப அமைப்பில் இருக்கும் பொழுது இந்த மாதிரியான சனி செவ்வாய் தொடர்புகள் வந்துடக்கூடாது. ஒரே நேரத்தில் சனியின் சிற வீடு, கும்ப வீடு கொஞ்சம் மோசமான வீடு, சனியின் சிற வீடுகள் செவ்வாயின் சிற வீடு, கும்ப விருச்சிகத்தில் இருக்கிற ராகுவை கொஞ்சம் கவனமாகவே பார்க்கணும். இந்த இடத்துல ரெண்டு பேருடைய தொடர்புகள் எந்த லக்னமாக இருந்தாலும் வரக்கூடாது. இப்போ 3ஆம் இடம் தனுசு லக்னத்துக்கு 3ஆம் இடமாக வருவார், இந்த நிலைமையில நல்ல பலன்களை செய்ய மாட்டார். அதே மாதிரி மேஷ லக்னத்துக்கு 11ஆம் இடமாக வருவார், அப்படிலாம் ஒன்றும் பெரிய நல்ல பலன்கள் இருக்காது. இந்த 3, 12 விதிகள் செல்லுபடியாகாத தன்மைகள். என்ன ஐயா விதி, என்ன ஐயா ரெமடி? குருச்சுக்கர தொடர்புகள் மட்டுமே ரெமடி. குருச்சுக்கர தொடர்புகளோடு இருக்கக்கூடிய அமைப்புகள் மட்டுமே அவருக்கு நல்ல பலன்களை செய்யும். வீடு கொடுத்தவன் வலுவானால்